Hi, welcome to Fitness Guru. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்க்கெட்ல நிறைய fake supplement இருக்கு. ஸோ ஃபேக் சப்ளிமெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கெல்லாம் வாங்கினதே நான் தான். என்னோடய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐம் ஐ இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் ட்ரெயினரு, பாஸ்ட் 26 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். சென்னையில் ஒரு நம்ம ஃபிட்னஸ் குருன்ற பிராண்ட் வச்சு நடத்திட்டுருக்கோம். என்கிட்ட இருக்கிற ஒரு டம்பிள் கூட இல்லை, ஒரு ராடு கூட ஐஎஸ்ஐ இல்லாதது, ஒரு குவாலிட்டி இல்லாதது இல்லை, எல்லாமே பிராண்டட் ப்ரீமியம் தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து மார்க்கெட்டில் சப்ளிமெண்ட் வாங்கலான்னு நினச்சிட்டு வாங்க போனேன். வாங்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 சப்ளிமெண்ட்டு ஃபேக் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம நினைக்கலாம், சரி ஃபேக்கு தானே, சரி காசு கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இருக்கிறதுலே மோசமான பிரச்சனை என்னென்னா இந்த ஃபேக் மாதிரியான வாங்குறது தான். ஏன்னா 70% டயட் அண்ட் 30% எக்ஸசைஸ்ன்னு தான் சொல்லியிருக்கு சயின்ஸு. அப்போ அந்த 70% டயட்டில் ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதனால் என்னெல்லாம் பின்விளைவு வரும்ன்றது எனக்கு தெரியல. மேபி சாப்பிட்ட ஒரு ஆளை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நானும் இந்த ஃபேக் சப்ளிமெண்ட்டை வாங்கிட்டு அவங்கவுங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுங்க, ஏன்னா மொதல் பர்ச்சேஸ் பண்ண பிறகு தான் தெரியுது ஃபேக்குன்ட்டு. ஏன்னா அதோடய அத்தென்டிஃபிகேஷன்லாம் அந்த நம்பர்லாம் அதில் தான் எழுதியிருக்கு. அப்போ அந்த அத்தென்டிஃபிகேஷனை கிழிச்சா தான் தெரிய வருது. ஸோ இப்போ இந்த 3 ஃபேக் ப்ராடக்ட்டில் இப்போ என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று வாங்கியிருக்கிறேன் அமேசானில், ஆனால் இது ஃபேக்கா என்னன்றது தெரியல. இப்போ தான் அத்தென்டிஃபிகேஷன் பார்க்கணும். இந்த அத்தென்டிஃபிகேஷனை வச்சு தான் தெரிய வரும் இதுவே ஒரிஜினலாக இல்லையான்னு. ஆனால் இதோட ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம், அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு. அதனால் இந்த நம்பர் போட்டால் இந்த கண்டிப்பாக அத்தென்டிஃபிகேஷன் காட்டும். ரெண்டாவது, இதுக்கு 7 டேஸ்க்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது அப்படின்றதுனால திகிரிமா வாங்கியிருக்கேன். 2 டப்பா வாங்கியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலாக இது டூப்ளிகேட்டாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட்டு எனக்கு ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. நடுவில் இந்த மழை ஒரு 3 வீக்ஸ் போனதுனால 6 வீக் போயிடுச்சு. இப்போ என்னோடய ஃபிட்னஸ் லெவல், மசிலோட க்ரோத் எல்லாமே இந்த 6 வீக் அப்படின்றது 1.5 மாதம். ஏன்னா ஒரு சப்ளிமெண்ட்டை தேடி போய் ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு சப்ளிமெண்ட்டை தேடி வாங்கிறதுக்கு ஒரிஜினலாக என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் இது ஃபேக் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டு இது ஃபேக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட நான் போய் ரிட்டர்ன் கேட்டேன்னா ரிட்டர்னும் ரீஃபண்ட் பாலிசியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு பைசாவும் தரமாட்டோம், நீங்கள் எடுத்தது தான் அப்படின்னாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் போராடி அவங்கக்கிட்ட புரிய வச்சு அதுக்கப்புறமேட்டா அதுக்கு ரீஃபண்ட் வாங்கிட்டேன். ரீஃபண்ட் வாங்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க, பட் நாங்கள் உங்களுக்கு பைசா ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இந்த டூப்ளிகேட் ப்ராடக்டே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அத்தென்டிஃபிகேஷனு கோட் நம்பரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் உண்மையான டிஸ்ட்ரிபியூட்டர் தான், ஆனால் இந்த ப்ராடக்ட் உண்மையானா இல்லவே இல்லை. அப்போ இவ்வளோ ஃபேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாருங்கள், ஸ்க்ராட்ச் கார்டில் இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் ஸ்க்ராட்ச் பண்ணால் நம்பரை காட்டில் இந்த பேஜே கிழிஞ்சி வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃபேக் ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா நேற்று தான் அமேசான்லேருந்து வந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆப்டிமம் நியூட்ரிஷன் அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா அவங்களோட அத்தென்டிஃபிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோ பாருங்கள் இந்த வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் அவங்களோட அத்தென்டிஃபிகேஷன் இந்த நம்பரை ஸ்க்ராட்ச் பண்ணி, இதில் நம்ம ஆக்சுவலாக முதல்ல போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணோன்னா நம்ம வந்து ஆத்தென்டிஃபிகேஷன், நமக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஓடிபி நம்பர் தரா. இந்த ஓடிபி நம்பரில் இது அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் ஆகிரும். ரெஜிஸ்டர் ஆகிட்டு நீங்கள் எப்போ இந்த ஆன் சப்ளிமெண்ட் வாங்கினீங்கனாலும் இதுக்கு அவங்க அந்த சீக்ரெட் நம்பரை போட்ட உடனே அத்தென்டிஃபிகேஷன் லாமா இது ஒரிஜினல் தான் அப்படின்ட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சது இல்லாமல் இதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தராங்க. எவ்வளோ பாயிண்ட்டுலாம் எதுவும் தெரியல இப்போதைக்கு. இது வரைக்கும் நான் பண்ணலை, ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு இந்த நம்பரை போட்டு பார்ப்போம் வெதர் இதுவும் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக. டூப்ளிகேட்டாக இருந்தால் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு நம்ம பைசா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90-95% இது ஒரிஜினல். சப்போஸ் வெப்சைட் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு ஒரு SMS நம்பர் அனுப்பிச்சிருக்காங்க, 4-6 digit நம்பரு. அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கனாலும் இது நடக்குது. நான் என்னென்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க இது டூப்ளிகேட்டாக ஃபேக்கான்ட்டு. இப்போ நானே இப்போ தான் ஸ்க்ராட்ச் பண்ணி போட போகிறேன்.
நம்ம பார்க்கலாங்களா இது ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ணேன் அது வந்து ஒரிஜினலின் சக்சஸ்ன்னு காமிச்சிச்சு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் அது நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறோம் ஒரிஜினலாக இல்லையான்னு இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் எந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதோட உடம்பு டேமேஜ் பண்ணுறது தான் நிறைய ஏன்னா நானே இதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் ரெடி பண்ணி இப்போ என் டீமை வச்சு இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இவ்வளோ வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் மறக்காமல் இதை பார்க்குற ஒரு ஒருத்தவரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொதல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உண்மையான தகவல் இருக்குதுன்னு நம்பிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடல் சார்ந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த சேனலில் அடிக்கடி வரும் அப்போ தான் எங்கள் டீமுக்கும் நம்பிக்கை கிடைக்கும் போன வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 390 or 400 தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் வியூஸு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 31 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எது பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களோட சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஹார்ட் உங்கள் லங்ஸ் உங்கள் லிவர் உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே எப்படி வேலை செய்யுது எப்படி பத்திரமாக பார்த்துக்கணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கமே மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் மோர் நாலேஜ் சப்ஸ்கிரைப் டு ஃபிட்னஸ் குரு பாய்